வணக்கம் போன எபிசோடில் ஹீரோ கார்த்திக்கும் ஹீரோயின் காவியாவும் ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட் வாங்க எபிசோட் டூவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ட்ரெயினில் ஏறி உட்காந்த அடுத்த நிமிஷம் சிப்ஸு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நம்ம காவியா அவள் சாப்பிட்ற சிப்ஸு துண்டு கார்த்திக் மேலே செதற ஆரம்பிச்சுது கடுப்பில் சிப்ஸ் பேக்கெட்டை பிடுங்கிட்டான் கார்த்திக் கார்த்திக் ஏன் இப்போ இப்படி பிடுங்குற ம் கொஞ்சமாவது டென்ஷன் இருக்கா உனக்கு எதுக்கு டென்ஷன் ஆகணும் ம் உங்கள் வீட்டில் சொல்லாமல் கொல்லாம வந்திருக்கியே அதுக்கு தான் கேட்குறேன் அவனை பார்த்து ஒரு ஏழென லுக்கு விட்டு இங்கே பாரு கார்த்திக் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையா அதான் முக்கியம் அப்பா அம்மாவுக்கு உன்னை பிடிக்கல அப்படிங்கிறதுனால நான் உன்னை மறந்துட்டு அவங்க காட்டுற பையனுக்கு ஓகே சொல்ல சரி கார்த்திக் வா டோர் கிட்ட நிற்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் டோர் கிட்ட நிற்கிறாங்க அலைப்பாய்தே சக்தி கார்த்திக் மாதிரி நின்றுட்டு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு முக்க போட்டுட்டே வந்தாங்க சென்னை சென்ட்ரல் ட்ரெயின் வந்து சேர்ந்தாச்சு இறங்கி இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சாங்க சார் எங்கே போகணும் வில்லிவாக்கம் ஓ டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் சரி சரி டாக்ஸியில் உட்காந்த உடனே விரிச்சு போட்டிருந்த தலையை தூக்கி கிளிப் போட்டுட்டு துப்பட்டாவை சரி பண்ணிவிட்டு அவன் தோளில் சாஞ்சிட்டே டாக்ஸியில் போட்ட சாங்ஸை கேட்டுகிட்டே வராங்க நம்ம கதாநாயகி கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாத காவியாவை பார்க்கும்போது கார்த்திக்கு பொறாமையாக இருந்துச்சு ஏ கார்த்திக் சொல்லுடி என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்க போல இருக்குது ம் கொஞ்சம் டென்ஷன் தான் சரி விட்டு தெளி ஜாலியாக இரு அம்மா அம்மா நீ யாரு அம்மா அடித்த உடனே காவியா எடுத்தா ஃபோனில் அவள் அம்மாவோட அழுக சத்தம் மா ஸ்டாப் கிரையிங் ஏன்டி இப்படி பண்ண இங்கே பாருமா நான் ஜஸ்ட் இப்போ கார்த்திக் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் இன்னும் மேரேஜை பற்றி கூட நாங்கள் யோசிக்கல புரியுதா அழாத இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை வந்து இங்கே சம்மந்தம் பேசி முடிவு பண்ணி வை தட்ஸ் ஆல் ஏய் என்னடி நீ ராஜேஷும் என்னை விட்டு போயிட்டான் நீயும் இப்படி போயிட்ட யாரும் யாரையும் விட்டு போகலாமா சுதந்திரமா அவங்க வாழ்க்கைய வாழ போயிருக்காங்க ஓகேவா பாய் ஃபோனை வச்ச அடுத்த செகண்ட் காவியா கண்ணில் கண்ணீர் வழிஞ்சோடியது ரிங்டோன்ல கூட அம்மா சென்டிமெண்ட்டு ஆனால் அப்படிப்பட்ட காவியா இன்னைக்கு அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கானா எல்லாம் நம்ம கார்த்திக்காக தான் அடுத்து என்ன நடக்குது பாப்பும் தொடரும்